கரைகள் வீட்டிற்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால்ஜியுடைய காரணமற்ற கருணையும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீபத் சேத்ய சந்திரதாஸ் குருதேவ் என்னுடைய குருநாதர்கள் கருணையாலும் இன்றைய உபன்யாசம் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 12 அடியேன் ஆரம்பிக்கிறேன். முக்கியமாக எல்லாத்துக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய பணிவான ஹரே கிருஷ்ணா வணக்கத்தையும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஆக சென்ற வாரம் நம்ம பார்த்தீங்கன்னா 11 ஸ்லோகம் வெற்றிகரம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வாட்டி வந்து ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 11வது ஸ்லோகம், 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, கண்டினியூ பண்ணுறாரு. என்ன கண்டினியூ பண்ணுறாருன்னா, டெக்ஸ் 11ல், அதாவது 11 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே அந்த 11வது அந்த ஸ்லோகத்தினுடைய கண்டினியூ தான் இந்த 12வது ஸ்லோகம். அப்போ அர்ஜுனருக்கு வந்து கர்மயோகா கிருஷ்ண உணர்வில் வந்து ஈடுபடுறதுக்கு சந்தேகமும் ஒரு நம்பிக்கையும் இல்லாத இருந்த மத்தியில் பகவான் கர்ம காண்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. கே அட்லீஸ்ட் நீ என்னோடய சேவையில் நீ ஈடுபடலைனா கர்ம காண்டம் மூலிமா என்ன சொல்லப்பட்டிருக்கு அது மூலிமாச்சு நீ பார்க்கணும், பார்த்து இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் பார்த்தா பகவான் சார்ந்து தான் வாழ முடியுது. பகவானுடைய மேனேஜ்மெண்ட், பகவானுடைய அந்த கிரேட் பண்ண விஷயத்துலேருந்து நம்ம பார்க்குறப்ப எப்படி சுற்றி பற்றி பார்த்தாலும் எங்கே ரவுண்ட் பண்ணாலும் கடைசியாக பகவான்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ அர்ஜுனருக்கு கிருஷ்ண உணர்வில் மொதல் வந்து வேண்டாம் நான் உங்கள் சேவையில் ஈடுபடலை, நான் காட்டுக்கு போகிறேன் ஃபாரஸ்ட்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நினச்சவர் கிருஷ்ணர் அட்லீஸ்ட் நீ நல்லா வாழணும்னா யக்கியங்கள் பண்ணியாகணும்னு சொல்ல வர்றாரு. யக்கியங்கள் என்ன மாரி யக்கியங்கள் அப்படின்னு கிருஷ்ணரே இங்கே வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, யக்கியம் என்பது நம்ம சாஸ்திரத்தில் இருக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த கலியுகத்தில் என்ன மாதிரி யக்கியம் அப்படின்னு போக போக கிளாஸில் நானே சொல்கிறேன். இஷ்டா போகா இ ஓ தேவா தஷந்தி யக்ஞ பாவிதா தைத்தான் அப்ரதா தை யப்யோ யோ புங்கதிஸ்தேன ஏவச்சா. பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர். இத்தகு அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனேயாவான். பகவான் இங்கே ஃபுல் அவருடைய டிபார்ட்மெண்ட்டே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, மனிதர்கள் நம்மளாம் வந்து இங்கே எதுக்கு வந்தோம், நம்மளுடைய ஆசையினால் இங்கே வந்திருக்கோம். ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு, சரி இவன் பாவம் என்னோடய ஜீவாத்தமாக தான் படிக்கப்பட்டவன், இவன் ஆசையால் இந்த பௌத்த கோலத்தில் பிறந்துட்டான், சரி இவங்க வாழணுமே சும்மா எப்படி இங்கே வாழ்றது. அதனால் பகவான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கீழே பல சேவர்கள் உருவாக்குறாரு. அதான் அப்புறம் அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிரபஞ்சத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிவபுரமான ஃபேமிலி இது பண்ணுறாரு, அப்புறம் தண்ணிக்கு வரணுன்னு இது பண்ணுறாரு, நெருப்புக்கு அக்னி தேவரை இது பண்ணுறாரு, அப்புறம் மலைக்கு இந்திரனை இது பண்ணுறாரு, காற்று வேணும் வாயுவை என்ஜாய் பண்ணுறாரு. இப்படி 33 கோடி தேவ தேவிகளை பகவான் கிரியேட் பண்ணுறாரு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. யாருக்காக, இந்த ஜட உலகத்தில் ஜீவன்கள் லிவிங் என்டிட்டிஸ் வாழ்வதற்காக. எஸ், அப்போ பகவான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், இருந்தாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம அவர் பிரித்து இது பண்ணுறாரு. அப்படி தேவ தேவர்களே சந்தோஷப்படுத்துகிறோம், அவங்க கொடுக்குற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறத தவிர அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம், ஒரு தைஸ் கூட இல்லை. அதனால் அவங்க அதிருப்தி அடைகிறாங்க. ஓகே, அதனால தான் பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இதே நம்ம அவங்களுக்கு யக்ஞ மூலமா நம்ம அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க சந்தோஷமாக வராங்க, ஹாப்பியாக வராங்க, இன்னும் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இதான் மேட்டர். இது தான் கிருஷ்ணர் கர்ம காண்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் நீ கர்மயோகா, அதாவது என்னோட சேவையில் ஈடுபட்டாதியோ வேணான்னு சொன்னப்ப நீ கர்ம காண்ட மூலிமா போனால் கூட நீ வாழணுமே, நீங்கள் வாழ்ந்து ஆகணுமே. அடுத்து ஜென்ம மிருத்யு
பிறப்பே இறப்பு இது நடுவில் இந்த கேப்பில் நீ வாழ்ந்து ஆகணுமேங்க. அதுக்காகச்சியும் நீ யஜ்யம் பண்ணி ஆகணும். அந்த யஜ்யம் யாருக்கு பண்ணுற? பகவான் விஷ்ணு கிருஷ்ணருக்கு தான் பண்ணுறோம். எங்கே சுற்றி பார்த்தாலும் கிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ இனி கிருஷ்ணர்கிட்ட தான் நீ வந்தாகணும். அதை தான் அதை சொல்கிறேன், என்கிட்ட தான் நீ வந்தாகணும், என்னோடய சேவையில் ஈடுபட்டு தான் ஆகணும், எங்கேயும் நீ எஸ்கேப் பண்ண முடியாது. அதை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அப்போ வந்து அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேண்ணே. ஏன்னா அந்த தேவ தேவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்குள்ள நிறைய ஒரு இது வரும். இப்போ உதாரணமாக மெட்டீரியல் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் வீடு இருக்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு, அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ வீட்டில் இருக்கிறப்ப ஒரு வீடுனாக்கா கண்டிப்பாக தண்ணி இருக்கணும், தண்ணி ஒரு வீடுனா கரண்ட் இருக்கணும், ஒரு வீட்டுனா என்ன சொல்லுவாங்க அத்தியாவசிய பொருள் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு தண்ணி சப்ளை பண்ணுறோம், தண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து கிடாலை பார்த்தீங்கன்னா சடா, பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பிபிபிஏ, இவங்க தான் அதை இன்சார்ஜ் பண்ணுறாங்க தண்ணி. அப்போ ஒருத்தங்க தண்ணி சப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு அவங்களுக்கு பில்லு கட்டலைன்னா அடுத்த மாதம் என்ன ஆயிரும், மீட்ரு எடுத்துருவாங்க. இந்த தண்ணி காசு கட்டலை ஓகேவா? அந்த மாதிரி. அப்போ அடுத்து எலக்ட்ரிக் தேன்பி, எலக்ட்ரிக் பில்லு நம்ம அப்படியே இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் எலக்ட்ரிக் பில்லு கட்டலை, என்ன பண்ணிடுவாங்க, மறு பொறுத்துன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த சுவிஸை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. சுவிஸ் பிடிங்கிட்டு போகணும் மட்டும் இல்லாமல் அதுக்குண்ட ஃபைனையும் கட்டி அதுக்கப்புறம் பில்லையும் சேர்த்து கட்டி அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. அப்புறம் அந்த மாதிரியே தேன்மையாக இருக்கட்டும், உங்களுடைய லைன் பாய்க்கிற எல்லாம் லைன் பாய்க்கிறமா இல்லையா, அது லைன் அதே இப்படி லைனாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் பில்லாக இருக்கட்டும், தண்ணி பில்லாக இருக்கட்டும், அப்புறம் வீட்டுக்கு சுக்காய் தானா லேண்ட் டேக்ஸ் பண்ணுவாங்க. சரி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீ கட்டலாம் என்ன ஆகும்? நீங்கள் சொல்லலாம் வீடு நான் காசு போட்டு வாங்கலையா, வீடு நீங்கள் காசு போட்டு தான் வாங்கினீங்க, ஆனால் நிலத்துக்கு காசு கட்டிக்கிட்டு தானே இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் தர்றப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் பகவான் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காரு அதை நம்ம மறக்கிறோம். ஏன் அவரை நம்மளுக்கு வந்து எதுவும் டேக்ஸ் இது இல்லை பிடுங்கிறது இல்லை நம்மளுக்கு எடுக்க மாட்டுறாரு, அந்த தைரியத்தில் நம்ம ஃப்ரீடமாக இருக்கும். ஆனால் அதோட விளைவுகள் என்னென்னு நான் சொல்கிறேன், அதோட விளைவுகள் என்னத்தமாகும். இந்த மாதிரி இந்திரன் அவங்களுக்கு யக்கியம் செய்யணும் வச்சுங்களேன், அதாவது யக்கியனாக்கா அரிநாம சங்கீர்த்தனை சொல்கிறேன், இந்த மித்த அந்த ஹோம் சுவாகா அந்த யக்கியத்துக்கு போயிடாதீங்க, ஏன்னா அதுதான் நான் தான் சொல்லலை இந்த கல்வி குத்துக்க முடியாது. அப்போ இந்திரனுக்கு நீங்கள் யக்கிய மூலியமாக அவர் திருப்தி படுத்தலான்னா என்ன தான் பண்ணுவார், மழையாக பெஞ்சி வெள்ளம் வந்துடும். அப்புறம் பூமாதேவி இருக்காங்களா, மண்ணு பூமாதேவி, அவங்களும் கிருஷ்ணனோட சேவையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் திருப்தி படுத்தலைன்னா அவங்க திருப்தி அடையலைன்னா எடுத்து போய் நிலநடக்கம், நிலநடக்கம் ஏற்படும். இதெல்லாம் நான் பொய் சொல்ல, இதான் உண்மை. அப்புறம் இந்திரனை நீங்கள் திருப்தி படுத்தலாம், மழை பெஞ்சி வெள்ளம் ஆயிக்கிடுவாரு. அப்புறம் பூமாதேவியை நீங்கள் திருப்தி படுத்தலைன்னா நிலநடக்கம் வந்து மண்ணெல்லாம் சரிஞ்சு வைக்கணும் போயிடும். அக்னி தேவரை நீங்கள் பயன்படுத்தலாம், அங்கங்கே எரியும். வரணும் தண்ணி இது பண்ணாங்க, அவரும் தண்ணி அப்புறம் நீரோட்டமாக்கி அவர் இது பண்ணிடுவார், சுனாமி வந்துடும். அப்புறம் வாயு தேவரை நீங்கள் திருப்தி படுத்தலைன்னா புயல் காற்று வந்து அடித்து தூக்கிடும். இப்படி ஒவ்வொரு தேவரும் நீங்கள் திருப்தி படுத்தலன்னா அந்த உண்மையான யக்கியம் சொல்லுங்கள், சுவாகா சுவாகா அப்படி சொல்கிறாங்களே, இப்படி நெய் ஊற்றி சுவாகா சுவாகா அப்படி யக்கியம் படுத்தி 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, 33 மில்லியன்ஸ் தேவா தேவிஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம டெய்லி திருப்தி படுத்தினா நம்ம ஆயுள காலமே பத்தாது, அதான் ஃபேட், நம்மளோட ஆயுள் காலமே பத்தாது. கலியுகத்தோடைய வயசு 100 வயசு, ஆனால் அதோட 100 வயசு போல, 20 போகுது, 40 போகுது, 50, 60, 70, 80 கூட போகுது, யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா காலை அச துன்பம் நிறைந்த உலகத்தில் இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதி இருக்கிற இடத்துல எல்லாமே டெம்பரவரி, தற்காலிகம், நிஜம் ஆனால் தற்காலிகம், புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் கிரியேட் பண்ணனால இந்த 33 மில்லியன் தேவா தேவிஸ்களுக்கு நீங்கள் ஈஸியாக பண்ணணும்னா, ஈஸியாக பண்ணணும்னா ஒரே வழி, ஒரே வழி என்னென்னா ஹரே கிருஷ்ணா யக்யம், அது ஹரிநாம சங்கீத யக்யம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. அப்போ நான் சொன்ன மாதிரி உதாரணம் என்ன சொன்னேன், கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஈவன் நீங்கள் ரோட்டு மேலே போகிறீங்க, ரோட்டில் கார் போகுது, என்ன மாதிரி விலை குறவான காரோ விலை கூடுன்னு கார் போனாலும்
ரோடாக்ஸே ஒன்று கட்டுறீங்களா இல்லையா? ரோடாக்ஸ் எடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது போலீஸு ப்ளோக் போட்டு செக் பண்ணாங்கன்னா, ஏய் நீ ரோடாக்ஸ் பண்ணலை, ஓகே என்ன பண்ணாங்க, ஃபைனு பிளாஸ் அதுக்குண்டான எல்லாம் கட்டி திரும்பி ரோடாக்ஸ் எடுத்து தான் ஓடணும். சாதாரண ரோட்டுக்கு போட்டதுக்கே, சாதாரண அந்த ரோடு போட்டதுக்கே ரோடாக்ஸ்ன்னு ஒன்று இது வச்சு கவர்மெண்ட் சொல்கிறது, நம்ம அது ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் பகவான் வந்து கிரியேட் பண்ணி, தேவதேவத்தில் கிரியேட் பண்ணி இந்த உலகத்துக்கு நம்மளை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒன்றுமே செய்யாமல் சைலண்ட்டாக இருக்கும். அது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, திருடங்கிறாரு. திருடனா தீஃப், திருட்டு பயிலங்கிறாரு பச்சையாக சொன்னார். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறோம், ஆனால் திரும்பியும் அதை நம்ம எதுவும் தேங்க்ஸ் எதுவும் சொல்லலை, நன்றி சொல்லலை, ஒரு யக்கியமும் அவங்களை திருப்திப்படுத்தலை. ஈவன் இப்போ நம்ம பௌதிகமாகவே இருக்கட்டுமே, இப்போ ஏதாவது தச்சியாக ஒரு இது செஞ்சிட்டேன், ஒரு உதவி செஞ்சிட்டேன், அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். அது வந்து எந்த உதவியெல்லாம் இருக்கட்டும், அந்த தேங்க்ஸ் சொல்லலாம் கூட அவங்க மனது நம்ம ஒரு தேங்க்ஸ் கூட இல்லாமல் போச்சு. இப்போ எதிர்பார்க்குறவங்க மனிதனும் இருக்காங்க, மனசுக்குள்ளேயே உதவி செய்கிறப்ப தேங்க்ஸ்னு ஒரு சொல்கிற வார்த்தையே இல்லாதப்ப தேவதேவர்கள்லாம் என்ன மாதிரி காரியம் செய்கிறாங்க? சிவபெருமான் இந்த ஜட உலகத்தையே கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. இந்த ஜட உலகத்தை நல்லா யோசிக்கணும், இந்த ஜட உலகத்தை. ஆனால் அந்த சக்தி யாருக்கிட்டும் கேட்டுக்கிறாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட எடுத்துக்கிறாரு. வைஷ்ணவனாம் சதசம்பு, சிறந்த வைஷ்ணவ, சிறந்த வைஷ்ணவர் அவரு. ஆனால் அந்த சக்தி ஏற்ற பிறகு அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட அதுமாரி வாயு காற்று கொடுக்குறாரு, அக்னி நெருப்பு கொடுக்குறாரு, இந்திரன் மலையை கொடுக்குறாரு, வரணை தந்தி கொடுக்குறாரு. இப்படி ஏகப்பட்ட தேவர்கள் அவங்க வேலையை செய்கிறாங்க. ஆனால் நம்ம தான் அந்த தெரிய அந்த வேலையை நம்மளோட அந்த கடமையை செய்யாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே தெரியாமல் இருக்கும். ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே, நான் பாட்டுக்கு இருந்த போகிறேன் வரேன். இப்போ உதாரணம் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி இந்த தண்ணி பில்லாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் பில்லாக இருக்கட்டும், வாட்டர் அந்த சுக்காய்த்தானா லேண்ட் டேக்ஸாக இருக்கட்டும், ரோட் டேக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர், இதெல்லாம் கட்டலாம். கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ணுதோ அந்த மாதிரி பகவான் ஃபைன் பண்ணியிருந்தா நம்ம இப்படி இது பண்ணியிருப்போம். ஆனால் அவர் ஃபைன் பண்ணலை. ஆனால் தேவர்கள் அதிருப்தியாகி பல இன்னல்கள் ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, அவ்வளோதான். ஓகேவா? அதேமாரி இது வந்து அந்த கவர்மெண்ட் சொல்கிறோம். இன்னும் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ பெற்றவங்க பிள்ளைங்களாம் வளர்த்து ஆளாக்கி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கொசு கடிக்கி இப்போ அது இதுன்னு பார்த்து படிக்க வச்சு, இப்போ ப்ரைமரி ஸ்கூலு, செகண்டரி ஸ்கூலு, அப்புறம் காலேஜ், யூனிவர்சிட்டி இதெல்லாம் படிக்க வச்சு அந்த பிள்ளை வேலைக்கு போன பிறகு, அந்த பையனோ பிள்ளையோ வேலைக்கு போன பிறகு அப்பா அம்மா திரும்பியும் எதுவுமே கவனிக்கலை. தெரியுமா முடியாமல் நேரத்தில், அம்மா கொஞ்சம் எதுவும் அப்பா அம்மா கூட, ஆஹா முடியாது முடியாது, நான் படிச்சுட்டேன், நல்லா படிச்சுட்டேன், நான் வேலை செய்கிறேன், சொந்த கால சமைக்கிறேன், இருக்கிறத ஏதோ பார்த்துக்குங்க, காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி சொல்கிறப்ப அது என்ன ஆகும், அது என்ன ஆகும், நம்ம கடமையிலிருந்து தவிர்த்துட்டோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றவங்க வளர்த்தாங்க, ஒன்றுமே பெருசாகி சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே பெற்றவங்களை கவனிக்கல. அது நான் உங்களுக்கு திரும்பி ஆன்சர் கொடுக்க தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்மளோட கடமை என்ன, இவ்வளோ தூரம் செஞ்சு இவ்வளோ சகலமாக செஞ்சு திரும்பி செய்யணுமா இல்லையா? அதே மாதிரி தான் தேவர்கள் நம்மளுக்கு எல்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க, அட்லீஸ்ட் இந்த கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி யக்கியம் பண்ணு. என்ன யக்கியம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா தஸ்மின் துஷ்டி ஜெகத் துஷ்டி, கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சா கிருஷ்ணர் சார்ந்து இருக்கிற தேவர்கள் தேவிகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷம் அவங்ககிட்டேருந்தே கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க அந்த சந்தோஷத்தை கிடைக்கிறப்ப நம்ம உலகத்துக்கு அத்தியாவசியமான தண்ணி கரண்ட்டு எல்லாம் நம்மளுக்கு சரி வர கிடைக்கும். இல்லைனாக்கா நம்ம வந்து கஷ்டப்படுவோங்க, ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ சிம்பிளாக கிருஷ்ணன் என்ன கேட்குறாருன்னா, இந்த கலியுகத்துக்கு அரைநாம சங்கீர்த்தம் யக்ஞாச்சும் பண்ணு, அது மூலயமா திருப்தி அடைகிறாங்க. எவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் பார்த்தீங்களா? அந்த சிம்பிளான விஷயம் கூட நம்மனால அது செய்ய லேசி சோம்பேறி பண்ணுறோம், அக்கறை பண்ண மாட்டுறோம். ஏன்னா யாருக்கிட்டையும் நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணல, ஓகே மாதாஜி பெருமக்களே செங்கல் எடுத்து அடுக்குங்க, குச்சி போடுங்க, நெய் வாங்குங்க, இதெல்லாம் யாருமே ரிக்வஸ்ட் பண்ணி யாரும் கேட்கல. அதெல்லாம் எடுத்து செய்வாங்களா? டெய்லி டெய்லி யக்கியம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி செங்கல்லாம் வச்சு? இம்பாசிபிள், முடியாத ஒரு காரியம், சத்தியமாக சொல்ல முடியாத ஒரு காரியம். டெய்லி பண்ணுவீங்களா அந்த மாதிரி? டெய்லி கல்லை வச்சு ஓம் இந்திராய ஸ்வாஹா, ஓம் மரணாய ஸ்வாஹா, ஓம் அக்னி தேவாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவீங்களா?
எல்லாம் காலில் சுடுத்தண்ணி ஓடி ஊற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஒரு காலம்னு வாங்களா எல்லாம் அங்கே தான் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ பகவானே சிந்திச்சு பகவானே என்ன பண்ணிட்டாரு, இந்த கலியுகத்துக்கு ஹரிநாம சங்கீர்த்தன யக்கியம் தான் சிறந்ததுன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மக்கள் அப்படி இருக்குது, ஆயுள் குறோம், அல்ப ஆயுஷம், நம்மளோட ஆயுள் ஆயுசு எப்போ எங்கே எப்போ யார் போகணும்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் பகவானே கொடுத்துட்டார், எப்பா நீ ஹரிநாம சங்கீர்த்தன யக்கியம் பண்ணி நீ வாழ்க்கையில் உன்னுடைய ஆன்மீகத்தில் முன்னேறி யாருக்கும் கடனாளி ஆகாத அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஓகேவா? ஸோ அந்த ஐயக்கே சொன்ன மாதிரி நம்ம இந்த யக்கியங்கள் செய்யலைன்னா சூரியன் கோவப்பட்டார்னா அதிகமான வெப்பத்தை தருவார், ஓவர் ஹீட் தருவார், தாங்க முடியாது, வெந்துடுவோம். சாதாரண வெயிலுக்கே 36 degrees 36 போகிறதுக்கே 36-37 போனதுக்கே சூடு தாங்க முடியல பிரபு, ஏக்கவுண்ட் போட்டுக்கிறோம், ஃபேன் ஃபுல்லாக வச்சுக்கிறோம், அதுக்கு இன்னும் போனால் என்ன ஆகும், எரிஞ்சிருவோம். சூரியனை நினச்சாரா அப்படி செய்ய முடியும், ஏன்னா அவருக்கு அந்த பவர் இருக்குது. யார்கிட்டன்னு எடுத்தாருன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டார், ஏன்னா அவருக்கு அது திருப்தி யக்கியம் நடக்கலை. ஆ சொல்கிறேன், அடுத்து வாயு, வாயு கோபப்பட்டாருன்னா சூறாவளி புயல் காற்று ஸ்தோம் கண்டிப்பாக இருக்குது, அடித்து அங்கங்கே காற்று தடுத்து அனுப்பிவா. ஒன்றும் இல்லை, நம்மளாம் ஜீவாத்மாக்கள், நம்ம தான் என்ன பண்ண முடியும், தேவர்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, யார்கிட்ட எடுத்தாங்களா பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எடுத்தது சக்தி. அடுத்து பூமாதேவி, உமாதேவி ஆத்திரம் அடைஞ்சாங்களா நில நடக்கும், ஓகே எடுத்து கோயில் நடக்கும். அப்புறம் அக்னி தேவர் கோவப்பட்டார்னா எரிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தினா ஹரிகிருஷ்ணா யக்கியம் மூலியமாக தான் சந்தோஷப்படுத்தணும், அது மூலியமாக நன்றி கடன் நம்ம செலுத்தணும். ஓகேவா? மனதுனா நம்ம பிறந்துட்டோன்னே ஒருத்தன் இன்னும் கேட்டுங்க, இந்த உலகத்தில் நம்ம பிறப்பி எடுத்துட்டோன்னே பிறந்த உடனே நம்ம கடன் ஆயிடுறோம். இல்லை சொல்லுங்க, என்ன பிரபு நான் 21 22 ஏன் 25 தான் நான் கடனே ஆகிறேன், என்ன கடனா, கார் லோன், காருக்கு கடன் ஆகினேன், ஹவுஸ் லோன் வீட்டுக்கு கடன் ஆகினேன், அப்புறம் பர்சனல் லோன் சொந்தமாக எடுத்துக்கு கடன் ஆகினேன், இது தான் கடன் நினச்சேன். நீங்கள் என்ன பிறந்தோடனே கடனுங்கிறீங்க? ஆ ஏனென்றால் நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோடனே கடனாளியாக தான் பிறக்கிறோம், காசு ரீதியாக இல்லை பண ரீதியாக இல்லை, நம்ம இந்த தேவதேவர்களுக்கு கடன் அடையாகும். ஓகே, ஆனால் இது கிருஷ்ணர்கிட்ட சரண் அடைஞ்சவங்க எஸ்கேப். ஓகே ஸ்லோனியாக வரேன், என்னன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு, என்னன்னா தேவரிசி பூதாத்த நிர்ண பித்னம் நா கிங்கோரோ நாயம் நிர்ணிச்சாரஜன் சர்வாத்மன யா சரணம் சரண்யம் கதோ முகந்தம் பரி இத்திய கர்த்தம். அரசே, பௌதிக கடமைகளை எல்லாம் விட்டு அனைவரும் புகழிடம் அளிக்கும் முகதனின் அது கிருஷ்ணனிடம் தாமரை பாதங்களை புகழிடம் அடைந்தவன் தேவர்களுக்கோ சிறந்த முனைவர்களுக்கோ சாதாரண ஜீவராசிகளுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ மனித குலத்திற்கோ அல்லது முன்னோர்களுக்கோ கடனாளி அல்ல. இவ்வளா ஜீவராசிகளும் பரமபுருஷின் அங்கங்களே, இல்லை பார்ட் அண்ட் பார்சல், தேவர்களும் பார்ட் அண்ட் பார்சல் கிருஷ்ணரோட, நல்லா புரிஞ்சுக்கங்க, பரமபுருஷின் அங்கங்களே என்பதால் பகவானை சேவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவன், பகவானோட தேவ சேவைஸில் ஈடுபட்டவன், இன்வால்வ் ஆனவன், தனித்தனியாக இவர்களுக்கு சேவை செய்ய அவசியமே இல்லை. ஆ கிளியரா? இதே தான் சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு சொன்ன உபதேசம், இதே தான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். என்ன அர்த்தம்னா, டேவிட்டி இஸ் ஃப்ரீ ஆஃப் ஆல் ஆப்ளிகேஷன்ஸ், பகவான் சேவையில் பகவானு நாமத்தில் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டவன் யாருமே கடனாளியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா பகவான் சேவையில் ஈடுபடுறப்ப பகவான் அவரை டேக்கே பண்ணிக்கிறாரு, நம்ம அவர் சேவையில் ஈடுபடுறப்ப அவரை நாமத்தை உச்சரிக்கிறப்ப அவருடைய அரிநாம சங்கீத யக்கியம் பண்ணுறப்ப பகவான் டேக்கே பண்ணுறப்ப தேவர்களுக்கோ முன்னோர்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ யாருக்குமே நம்ம கடனாளி இல்லை. இதுதான் நிஷ்கம கர்ம யோகா. பகவான் நிஷ்கம கர்ம யோகா எதுக்கு சொன்னார்னா, நீ என்கிட்ட நீ சுயம் என்கிட்ட சரணாகதி பண்ணுறப்ப என்னோடய சேவையில் நீ ஈடுபடுறப்ப எந்த செல்ஃபிஷ் இல்லாமல் எந்த சுயம் இல்லாமல் நீ ஈடுபடுறப்ப நான் உன்னையே பார்த்துக்கிறேன், நான் உன்னைய டேக்அப் பண்ணிக்கிறேன். ஆனால் யார் இந்த சகமாக கர்ம யோகா செய்கிறாங்களோ,
கிருஷ்ணர் பிடிக்காது. எனக்கு இந்த யக்கியம் அது மூலிமா இது மூலிமா ஆசைகள் எனக்கு தீரணும், இது மூலிமா எனக்கு இது கிடைக்கும் கிடைக்கிறோம். அவங்களுக்கு சக்கம யோகா இது பண்ணுறாங்க. அது என்னன்னா அதுக்கு வர பஞ்சமகா யக்கியம் புருபதில் புருபதம் வந்து நம்ம போப்பாட்டில் கூட சொல்லியிருப்பார். பொருள் கூட இந்த பஞ்ச மகா யக்கியம் ஐந்து விதமான யக்கியங்கள் பண்ணுவாங்க. எதுக்கு? சுகபோகமாக வாழ, திருப்தியாக வாழ. இந்த பஞ்சமகா யக்கியம் வேடிக் ஸ்கிரிப்சரில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதான், உண்மைதான். ஆனால் இந்த பஞ்சமகா யக்கியம் இந்த கலியுகத்துக்கு ஒத்து வராது, சாத்தியம் இல்லை, இம்பாசிபிள், முடியாத ஒரு காரியம் சொல்லிட்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஓகே, பஞ்சமகா யக்கியம் ஐந்து விதமான யக்கியங்கள் இருக்கு. யக்கியம்னு சொல்கிறதோட ஐந்து விதமான கடன் யக்கியம் இருக்கு. என்ன யக்கியம்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முந்தைய கிளாஸில் சொல்லியிருப்பேன். அஞ்சு விதம், பூத யக்கியம், மனுஷ யக்கியம் அல்லது நிரு யக்கியம்னு வாங்க, அப்புறம் பித்ரு யக்கியம், தேவ யக்கியம், ரிஷி முனி பிரம்ம யக்கியம். இந்த அஞ்சு விதமான யக்கியங்கள் இருக்கு. இந்த அஞ்சு விதமான யக்கியம் டெய்லி செய்யணும். என்னன்னு இப்போ சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுங்க. அப்புறம் இது செய்யலாமா செய்ய வேணாமா, இல்லை ஹரே கிருஷ்ணா நாம யக்கியம் சிறப்பாக இல்லை இது சிறப்பாக நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது வந்து ஹரே கிருஷ்ணா யக்கியம் தான் த பெஸ்ட் இன் கலியுகா. இதை சொல்லி இதை தான் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதை நான் வேஸ்ட் டைம் தான். ஓகே, முதல் என்னன்னு சொல்கிறேன், இந்த பூத யக்கினா என்னென்னா இந்த மிருகங்கள் பறவைகள் இந்த சுற்றி முத்தி இருக்கலாம், மனசனுக்கு அடுத்த பிரிவு, மனுஷனுக்கு அந்த அடுத்த கீழே உள்ள ஜீவாத்மாக்கள், அந்த பறவைகள் மிருகங்கள் இந்த செடி கொடி எல்லாமே இருக்கலாம், இதெல்லாம் மனசை நம்பி தான் வாழ்ந்தான். ஆ, டெய்லி சாப்பாடு கொடுக்க முடியுமா? டெய்லி ஒருத்தர் ஒரு நாய்க்கோ பூனைக்கோ இல்லை காக்காக்கோ டெய்லி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? கொடுப்பாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ பிஸி பிறப்போ எங்கே அப்படி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அது பூத யக்கியம் டெய்லி செய்யணும், பாசிபிளாக இம்பாசிபிளாக ஐயோ வச்சுக்கேன். ரெண்டாவது மனுஷ யக்கியம் அல்ல நிரு யக்கியம்னு வாங்க. அப்படின்னா அன்னதானம், இந்த அன்னதானம் எப்படி வந்ததுன்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம்னால. ஆனால் டெய்லி ஏற செய்கிறாங்களா? அன்னதானம் எப்போ வழங்கப்படுது? என்றைக்கா திருவிழா காலங்கள், நம்ம பெரிய பெரிய திருவிழா காலத்தில் ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, அந்த அட்டை அதெல்லாம் போட்டு மேஜெல்லாம் போட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஆனால் டெய்லி கொடுக்குறாங்க ஒருத்தவங்க கிடையாது, அது மனிதர்களுக்கு. அடுத்து பித்ரு யக்கியம், பித்ரு யக்கியம் என்னதான் பண்ணுவாங்க, அன்னாடிக்கும் நீரே தர்ப்பணம் பண்ணுவாங்க. எதுக்கு தர்ப்பணம் பண்ணுறாங்க? அதனால முன்னோர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க பாவக்காரர்கள் ஈடுபட்டு ஜென்ம ஜென்மமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட வாரிசு இருக்குல்ல. இப்போ என்னோட தாத்தா பாட்டை முப்பாட்டை இப்படிலாம் வந்து எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இதில் இல்லை, பகவானுக்கிட்ட தஞ்சம் அடியாமல் பாவக்காரியத்தில் ஈடுபட்டு இறந்ததுக்கு பிறகு நிரகதி கிடைக்காம பகவானோடைய பாதத்தில் அடிபடாமல் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகவே தர்ப்பணம் பண்ணணும். இது ஒரு யக்கியம். ஓகே, மூணாவது நான்காவது தேவ யக்கியம். இந்த தேவ யக்கியம் தான் சொல்கிறது 33 தேவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நெய் ஊற்றி ஓம், நெய் ஊற்றணும், ஓம் அக்னி தேவாய ஸ்வாஹா, ஓம் இந்திராய ஸ்வாஹா, ஓம் அருணாய ஸ்வாஹா. இப்படி ஒவ்வொரு தேவ தேவிகளையும் நெய் ஊற்றி ஊற்றி ஸ்வாக ஸ்வாகன்னு சொல்லி கொடுக்கணும். இது ஒரு யக்கியம், இது நாலாவது யக்கியம் தேவ யக்கியம்னு வாங்க. ஓகே, அடுத்து கடைசி பிரம்ம யக்கியம், ரிஷி முனிவர் யக்கியம். இது என்ன யக்கியம்னா ரிஷிகளோ முனிவர்களோ தவம் புரிஞ்சு நிறைய நம்மளுக்கு வேதம் வேதாந்தங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வியாச தேவர், அவர் எப்படி சந்தோஷம் அடைவார்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வேத வேதாந்த படிக்கிறதுல சந்தோஷமாகவர். இப்படி அஞ்சு விதமான பஞ்ச மகா யக்கியம் கொடுத்துருக்காங்க. இது ஒருத்தர் டெய்லி செய்ய முடியுமா? ஏங்க வேதங்கள்னு சொல்கிறப்ப ரிக்வேதா, யஜுர்வேதா, சமவேதா, அதர்வ வேதா, இந்த வேதங்கள் உட்காந்து படிப்பீங்களா? டெய்லி டெய்லி படிப்பீங்களா? டெய்லி நீங்கள் வந்து யக்கியம் பண்ணுவீங்களா? ஸ்வாஹா ஸ்வாஹா பண்ணுவீங்களா? ஆளுக்கு இப்போ நெய்யிக்கு பதிலாக என்னென்னமோ அந்த ரிஃபைன் ஆயில் ஊற்றி எல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். நெசுமா நெய்யா, ஓ ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஓ நெய்யா லேஸ் அப்படி சப்பாத்தி லேச தடவிக்கு அவன் சாப்பிட்டுங்க, நெய் ரொம்ப பயப்படாது. அப்படி மத்தியில் டெய்லி நெய் ஊற்ற முடியுமா? ஸ்வாஹா நெய் பார்ப்போம், ஆஹா ரொம்ப வச்சு நெய் அப்படி கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதோட ஒருத்த ஈஸியாக எக்கானமி வெரி சீப், வெரி சீப்புன்னு இல்லை வெரி உங்களுக்கு சேஃப் காஸ்ட், ஹரே கிருஷ்ணா
அரிநாம சங்கீதம் யக்கியம் அது பண்ணாலே இதெல்லாம் பண்ண தேவையில்லை, அது பண்ணாலே இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த கலியுகத்து அது தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, ஆனால் இது உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் கஷ்டம். இந்த டே இந்த அஞ்சும் நிறைவேறணும். இதில் ஏதோ ஒரு பருவோம் ஒரு பூத யக்கியம் செட்ட பருவோம், ஏன்னா காக்காக்கு சோறு வச்சுட்டேன், பூனைக்கு சோறு வச்சுட்டேன், அதுதான் நான் பூத யக்கியம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பண்ணிட்டு அபூத யக்கியம் ஆனோம். ஆனால் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த யக்ஞத்தை நீங்கள் பண்ணுறப்ப ஃபுல் கம்ப்ளீட், 100% கம்ப்ளீட் இல்லைப்பா, 3000% கம்ப்ளீட், 1000 10,000 போகலாங்க, 3000% 0% கம்ப்ளீட் அப்படியே வச்சுங்களா. ஏன்னா இந்த நாமத்தை மூலமாக சொல்கிறப்ப இந்த பஞ்ச மகாஜக்கியம் செய்ய தேவையில்லை. ஏன்னா பகவான் நாமத்தை சொல்கிறதுனாலே, ஏன்னா யக்ஞபதி யாரு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணா, அவர் தான் யக்ஞபதி, அவர் தான் யக்ஞத்துக்கு தலைவர், அவர் தான் அந்த யக்ஞமே அவர் தான் அனுபவிக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி அவர் திருப்பி தெரிஞ்சுட்டா அவர் சார்ந்து இருக்க தேவர்கள் எல்லாம் திருப்பி தெரிஞ்சுவாங்க. அப்புறம் தேவருக்கு சார்ந்து நம்ம இருக்கிறவங்க நம்ம எண்ணில் அந்த ஜீவாத்மாவை எல்லாம் திருப்பி தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் பகவான் என்ன சொல்கிறாரு, அட்லீஸ்ட் இந்த உலகத்தில் நீ சுகபோகமாக வாழ்கிறதுக்காக யக்ஞம் பண்ணணும். ஆனால் இந்த கலியுகத்தை பிறந்தவருடைய யக்ஞம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர யக்ஞம், சரியா? அப்புறம் இன்னொரு வேதத்தில் ஒரு சொல்ல விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஹத்யா பணம் பிரம்ம யக்ஞ பித்ரு யக்ஞஸ்து தர்ப்பணம் வேகாமோ தைவோ பலி பௌத்தோ ஹோமோ மணிக்கிறோம், அத்யாபனம் பிரம்ம யக்ஞ பித்ரு யக்ஞஸ்து தர்ப்பணம் ஹோமோ தைவோ பலி பௌத்தோ நிரு யக்ஞ திதி பூச்சனம். யாகங்களில் நெய் ஊற்றுவதால் தேவர்கள் திருப்தி அடைகின்றனர். நான் சொன்ன விஷயம் தான் இதனால இன்னும் விளக்கமாக இருக்குது, அதுதான் தேவ யக்ஞம். பிரம்ம யக்ஞம் எனப்படும் வேத கல்வினால் மாமுனிவர்கள் திருப்தி அடைகின்றனர். மாமுனிவர்கள் வேதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக வேச தேவர் அவங்க அந்த வேதத்தை படிக்கிறதுனால அவங்க சந்தோஷம் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு இதில் சொல்கிறேன், விநாயக பெருமானை வழிபடுறவன் அவருக்கு லட்டு மோதகம் அப்புறம் பொறி அதிரசமோ என்ன பாயாசமோ பொங்க சோறு எதை வச்சாலும் அதில் அவர் திருப்தி ஆகிறாரா இல்லையோ, விநாயக பெருமான் சொல்கிறார். பகவத்கீதையை படித்தா அவர் திருப்தி ஆவார், ஏன் அவர் கைப்பட எழுதுனது, வியாசதேவர் சொல்ல சொல்ல அவர் எழுதினார். அப்போ ஒருத்தங்க விநாயக பெருமானை வழிபடுறோம் அப்படின்னு, விநாயக பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க விநாயக பெருமானை எழுதின இந்த பகவத்கீதையை படித்து புரிஞ்சிக்கிட்டாலே அவர் ரொம்ப சந்தோஷமாவார். ஸோ இந்த ஒரு உதாரணம். அப்போ முன்னோர்களுக்கு நேரே கொண்டு தரப்புன்னு அளிப்பது பித்ரு யக்ஞம் என்று கூறப்படுகிறது. புகழேறியின் மூலமாக பூத யக்ஞம் செய்யப்படுகிறது. பூத யக்ஞம் சொன்ன மாதிரி இந்த ஜீவா அந்த உயிரினங்கள் அந்த மிருகங்கள் பறவைகள் இந்த மிருகங்களுக்கு அந்த சோறு சாப்பாடு கொடுக்கிறது. ஓகே, விருந்தினர்களை முறையாக உச்சரிப்பதால், விருந்தினர்களை முறையாக உபசரிப்பதால் உச்சரிப்பதால் சொல்லிட்டு மனிதனும் விருந்தினர்களை முறையாக உபசரிப்பதால் உபசரிப்பதால் வந்தவங்களை சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து இப்படி பார்க்குறது நிரு யக்ஞம் அப்படி மானுச யக்ஞம் சொல்லப்படுது செய்யப்படுகிறது. இந்த ஐந்து யாகங்கள் ஐந்து வகையான கடன்களை தீர்க்கின்றன. இந்த அஞ்சு யாகங்களும் அஞ்சு விதமான கடன் டெப் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இது செய்கிறதால ஆனால் சொல்லப்படுவாங்க பாருங்க, அதாவது தேவர்கள் மாமுனிவர்கள் முன்னோர்கள் உயிர்வாளிகள் மற்றும் சாதாரண மனிதர்களுக்கு கடன்களை தீர்க்கின்றன இவை அனைத்தும். எனவே இந்த ஐந்து வகையான யாகங்களை ஒருவன் செய்தாக வேண்டும் நார்மலாக பார்த்தா. ஆயினும் சங்கீர்த்தன யக்ஞத்தை, அதாவது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கிற மகாமந்திரத்தை கீர்த்தனத்தை ஏற்கும் போது ஒருவன் வேற எந்த யாகத்தையும் செய்ய வேண்டியதில்லை. முடிச்சா, இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதான் சொன்னேன் தஸ்மின் துஷ்டி ஜெகதுஷ்டி. பகவான் விஷ்ணு கிருஷ்ணா திருப்தி அடையும் பொழுது அவரது முக்கிய அங்கங்களாக விளங்கும் அனைத்து தேவர்களும் திருப்தி அடைகின்றனர். இதுதான் ஓகே. இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மரம் செழிப்பாக வரணும்னா அது இலை பார்க்கறது நல்லா இருக்கணும், பழம் நல்லா வரணும், பூ நல்லா வரணும் அப்படின்னா வேருக்கு தான் தண்ணி ஊற்றணும். வேருக்கு ஊற்றாமல் பழத்துக்கோ இலைக்கோ பூவுக்கோ தண்ணி ஊற்றினா மரம் செழிப்பாக வளராது.
நம்ம அப்போ அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவ தேவர்களுக்கு வழிபட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படாமல் அதாவது வேருக்கு தண்ணி ஊற்றாமல் அங்கங்கே ஊற்றிக்கிட்டு நம்ம பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயினாக யார் வேர் தானே ரூட், அந்த ரூட்டுக்கு தண்ணி ஊற்றாம வாட்டரிங் பண்ணாமல் தண்ணி ஊற்றாமல் அதுக்கு இலைக்கும் கிளைக்கும் தண்ணி ஊற்றுறப்ப அது போய் சேராது. அப்போ பகவானுக்கு நம்ம திருப்தி அடையிருப்ப, பகவானுக்கு நம்ம யக்கியம் செய்கிறப்ப, பகவான் நாமத்தை நம்ம சொல்கிறப்ப பகவானை திருப்தி அடைப்ப, பகவான் சார்ந்து இருக்கிற அந்த தேவதேவிகள் சந்தோஷம் அடைகிறாங்க. இன்னொரு உதாரணம், வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்காம கை ஸ்ட்ராங்காக இருக்குமா, எனர்ஜி வருமா, வேலை செய்ய முடியுமா, நடக்க முடியுமா? வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால்தான் வயிற்றுலேருந்து அது ப்ரொசஸ் ஆகி கண் பார்வை நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, பல்லு உறுதியாக இருக்குது, நல்லா மூச்சு வாங்குகிறோம், இதே நல்லா வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. ஆனால் வயிற்றுக்கு உணவு அளிக்காமல் இங்கே சோறு போட்டால் முடியுமா, இங்கே மேலே இருக்க சாம்பார் ஊற்ற முடியுமா? லோஜிக்கா அதே மாதிரி தான், பகவான் திருப்தி அடையணும், பகவானுக்கு நம்ம யக்கியம் பண்ணோம், அது ஹரிகிருஷ்ண மகாமந்திரமாக இருக்கும். ஓகே, பரமபுருஷ கிருஷ்ண பகவானை அரசாங்கத்தின் அதிகாரங்களாக இயக்கங்களாக செய்யப்படவில்லை தேவர்கள். உன்னோட என்ன இதே சொல்லனா, இந்த தேவர்கள் யார் பிரபு? வாய் வாய் பகவான் கிரேட் தேவதேவர்கள். ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் அதாவது பௌதிக ரீதியாக மெட்டீரியலுடைய எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். பௌதிக ரீதியாகவே சொல்கிறேன்னு, நம்ம நாட்டு மலேசியா, மலேசியாவில் கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்டில் பிரைம் மினிஸ்டர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் இருக்காரா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் கீழே சீனியர் மினிஸ்டர் இருக்காங்க, சீனியர் மினிஸ்டர் கீழே மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கு கீழே டிப்டி மினிஸ்டர் இருக்காங்க. அப்போ நீங்கள் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த நாட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் எடுத்து செஞ்சுருக்கலாமே, எதுக்கு அவருக்கு இல்லை ஒரு சீனியர் மினிஸ்டரு, சீனியர் மினிஸ்டருக்கு இல்லை மினிஸ்டர்கள், அப்புறம் டிப்டி மினிஸ்டர், அப்புறம் ஸ்டேட்டுக்கு ஒரு மினிஸ்டர், அந்த மினிஸ்டருக்கு திரும்பி இன்னொரு வேறொரு மினிஸ்டர் கீழே இன்னொருத்துக்கு இருப்பாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மத்தியில் ஏதோ ஒன்று வந்து ஒரு சைனோ ஏதோ ஒரு ரஷ்மின்னு சொல்லுவாங்க, அது நான் வாங்குறதுன்னா பொங்குழு கத்துவா கம்போம், புரியுதுங்களா? அப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து இப்போ உதாரணம் ஒரு பெரிய எனக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது, எனக்கு வந்து அந்த கத்துவா கம்போம், அது கத்துவா கம்போம் என்ன சொல்லுவாங்க, பொங்குழு பொங்குழுவாக இருக்கட்டும், இப்படி அவரை சந்திக்கு எனக்கு அவரும் தெரியும், எனக்கு பிரைம் மினிஸ்டரும் தெரியும். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து பொங்குழுவும் செய்வார், ஆனால் அதோட செய்யக்கூடியவர் பிரைம் மினிஸ்டர். அப்போ நான் கத்துவா கம்போம் பொங்குழுக்கிட்ட போவேனா பிரைம் மினிஸ்டர்கிட்ட போவேனா? பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் போவேன், ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே கொடுக்குறாரு. அவர் ஒரு ஸ்டேட் மினிஸ்டரே இருக்கட்டும், இந்த ஸ்டேட் மினிஸ்டர் அதாவது இந்த கடாக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார், பிணைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார், பேராக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார், இப்படி எல்லாத்துக்கும் மினிஸ்டர் இருந்தாலும் யார் அந்த ரைட்ஸ் கொடுக்குறது, உரிமையை கொடுக்குறது? பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் ரைட்ஸ் உரிமையை கொடுக்காம இந்த ஸ்டேட் மினிஸ்டருக்கு பவர் இல்லை. அதேமாதிரி 33 தேவர்களுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து அவங்களுக்கு கடமையை கொடுத்துட்டாரு, அவங்க பாட்டுக்கு அந்த கடமையை செய்கிறாங்க, ஆனால் அந்த கடமையை செய்ய கொடுத்த அதிகாரி உரிமையாளர் யாருன்னு பார்த்தா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், கணபதி பகவான் பிள்ளையார் இந்த கணத்தை இந்த தடைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. சேனாதிபதியில் நானே கார்த்திகேயங்கிறாரு கிருஷ்ணர், அதாவது தேவர்களுக்கெல்லாம் அவர் தான் சேனாதிபதி. யார்? முருகப்பெருமான் கார்த்திகேயன், தேவர்களுக்கு அவர் சேனாதிபதி, அவர் லீடராக இருக்கார். அப்புறம் அக்னிக்கு நெருப்புக்கு அக்னி தேவர் இருக்கார், காற்றுக்கு வாயு இருக்கார், தண்ணிக்கு வருண தேவர் இருக்கார், மலைக்கு இந்திரன் இருக்கார். இப்படி பகவானால் நிறைய தேவதேவர்கள் பிரிக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க, இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி வேணுமா வருண தேடணும், மலைக்கா இந்திரன் தேடுறோம். ஆனால் இதுக்கு எல்லாம் படித்தவர் யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். இவரை நம்ம போய் சரணாகதி அடைஞ்சு இவருக்கு நித்தியமாக சேவை செஞ்சு வருந்தா மெத்த தேவதேவர்களை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க உங்களை கோச்சுக்கவும் மாட்டாங்க. அது முக்கியமாக சொல்லிடுறேன், பிரபு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டேன், டெய்லி போய் தேங்காய் உடைக்கிறேன், பிள்ளையாரே டபார்னு உடைக்கிறேன், சூரத்தை எடுத்து காட்டுறேன், நானிலிருந்து நான் பிள்ளையாருக்கு எதுவும் செய்யலைன்னா அவர் கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா எவன் ஒருவன் கிருஷ்ணர் சேவையில் ஈடுபடுகிறானோ, நானே கிருஷ்ணர் சேவையில் தான் ஈடுபடுகிறேன், நீ கிருஷ்ணர் சேவையில் படிக்கிற தத்தஸ்து ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்வார். யார்? விநாயகர் பெருமாள். ஏன்னா அவரே பகவான் சேவையில் தான் இருக்கிறார். இப்போ அந்த மாதிரி நம்ம இதை மறந்து போய் நம்ம கட்டுண்ட வாழ்வில் நம்ம
ஏனோ தானே வாழ்கிறப்ப நம்ம வாழ்க்கை கஷ்டப்படுகிறோம். ஏன்னா நல்லா நினச்சிக்கங்க, பிரம்மதேவரே பிரம்மசமுத்திரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவான் சொல்கிற படிக்கிறார், ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதி ஆதி கோவிந்த சர்வ காரண காரணம். காரணக்கெல்லாம் காரணம் யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த பிரபஞ்சம் படைத்ததும், தேவர்களை படைத்ததும், இந்த ஜட உலக படைத்ததும், எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் காரணம். ஒரு தண்ணி படைத்ததும் அவர் தான், காற்று கொடுத்ததும் அவர் தான். ஏங்க தண்ணி இல்லாமல் நம்ம இருந்துட முடியுமா? தண்ணி இல்லைன்னா நம்ம தவிச்சிருவோங்க, தாக்கத்துக்கு மட்டும் இல்லை உழப்பே நாறிடும். தண்ணி இல்லைன்னா, ஒரு நாள் தண்ணி வரலன்னா மக்கள் படுற அவதியே பெரும் அவதியாக இருக்குது. வருஷம் முழுவதும் தண்ணி வரலாம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் நிலைமை. இமேஜ் பண்ணாதீங்க, நாறிவிடும். வாழ்க்கையும் அப்படி தான். அந்தமாதிரி காற்று, தண்ணி, நெருப்பு எதுவுமே இல்லைன்னா எப்படி வாழ்வோம்? ஒருத்தர் என்கிட்ட ஆகிய பண்ணார். என்ன ஆகிய பண்ணார்னா, எலக்ட்ரிக் தானியா, எலக்ட்ரிக் நான் வந்து தண்ணி மூலிமா எடுத்துக்கிறோம், அந்த தண்ணி யாருங்க கொடுத்தது? அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபேன் மூலிமா எடுப்பாங்க, காத்தாடி மூலிமா. எங்கள் அப்போ அந்த காற்று கொடுத்தது யார்? எப்படி சுற்றி பற்றி பார்த்தாலும் ஒரு மின்சாரத்துக்காக நீங்கள் காற்று எதிர்பார்க்குறதா இருக்குது, தண்ணி எதிர்பார்க்குறதா இருக்குது. சில வந்து டேம் கட்டி அந்த அந்த டேமில் தண்ணி வந்து ஸ்பீடில் அது அந்த அந்த டேம் இது சுற்றி கரண்ட் வருது. அப்புறம் அந்த சில ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா காத்தாடி இருக்குல்ல, காத்தாடி அங்கே வச்சுருவாங்க, அந்த காற்றுல வேகமாக சுற்றி கரண்ட் வருது. சில ஊர்லேருந்து பெட்ரோல் ஊற்றி அது மூலிமா கரண்ட் எடுக்கிறாங்க. இப்படி எந்த மூலிமா ஒரு கரண்ட் விஷயத்துக்காகவே நம்ம வந்து இயற்கையை சார்ந்து தான் வாழ்ந்தாகும். இப்போ இந்த இயற்கையை படைச்சவன் யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ அது ரொம்ப நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பகவான் இங்கே சொல்லியிருக்காரு. அப்போ பாகவதத்தில் சுகதேவ கோசமி ஒரு இது சொல்லுவார், ஒரு அழகாக சொல்ல பரீட்சி மகாராஜிக்கிட்ட, ஆக்கமாக சர்வ கமோவ மோக்ஷ காம உதரதி திவ்ரேன பக்தி யோகேன ஜாயேத புருஷம் பரம். அப்படின்னா, a person who has the broader intelligence, whether he be full of all material desire, without any material desire, or desiring liberation, must by all means worship the supreme world, the personality of Godhead. தெளிந்த புத்தி உள்ள ஒருவன் பௌதிக ஆசைகள் நிரம்பியவனாகவோ, பௌதிக ஆசைகளை இல்லாதவனாகவோ, அல்லது முக்தியை விரும்பவனாகவோ இருந்தாலும், அவன் எல்லா வழிகளிலும் பரம பூரணராகிய முள முதற் கடவுளை வழிபட வேண்டும். பகவான் கிருஷ்ணர் தான் வழிபட்டாகும். இது யார் சொல்றா? சுகதேவ கோஸ்வாமி ஏழு நாள் இறக்க போகிறார் பரிச்சு மாறுஜ் அவர்கிட்ட சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கலியுகத்துக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு அற்புதமான விஷயம் கொடுத்துருக்காரு. இதுதான் ஹரிகிருஷ்ண மகாமந்திரம். அது இது ஒரு ஸ்லோகத்தில் இருக்கு, கிருஷ்ண வர்ணம் துவிஷ கிருஷ்ணம் சங்கோ பங்கஸ்திர பர்ஷதம் ஜக்னே சங்கீர்த்தன பறையை ஜாஜந்தி ஈஷு மேதசா. கலியுகத்தில் சிறந்த புத்தியமான்கள் சதா கிருஷ்ணனுடைய நாமங்களை பாடிக்கொண்டிருக்கும் பகவானின் அவதாரத்தை கீர்த்தனை என்ற ஜாகத்தினாலே பூஜிக்கின்றனர். அவரது வர்ணம் கருமையில்லை என்றாலும் அவர் கிருஷ்ணரே யாவார். அவர் தமது சகாக்களுடன் சகாக்குகளாலும் சேவகர்களாலும் ஆயுதங்களாலும் அந்தரங்க தோழர்களாலும் சுழப்பட்டிருக்கின்றார். இப்படி பகவான் அவரே இங்கே கலியுகத்தில் வந்து இந்த ஹரிகிருஷ்ண நாமத்தை கொடுத்துருக்காரு. அதை நம்ம ஏற்றுக்காம நம்ம ஏனோ தானும் வாழ்றோம். இந்த ஜாகங்கள், இந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரிஹரே, ஹரே ராம 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 ஹரிஹரே, இந்த யஜ்ய மூலியமாக பகவானால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் திருப்தி அடைகிறது. ஏன்னா பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாரு. அப்போ பகவானை சார்ந்த தேவர்கள் தேவிகள் திருப்தி அடைகிறாங்க. அவங்க திருப்தி அடைஞ்சாலும் சந்தோஷமாகறாங்க. சந்தோஷத்தில் நம்மளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இன்னும் அதிகமாக கிடைக்கிது. எந்த நிலம் நடக்குமோ, இல்லை ஒரு சுனாமியோ, இல்லை அங்கே எரியுது, இல்லை வெள்ளமோ, இதெல்லாம் ஏற்படுவதில்லை. புரியுதுங்களா? அவங்க அதிருப்தி அடைஞ்சாங்க, முடிஞ்சு. அன்சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு டேஞ்சர். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் அழகாக ஒன்று, பிரம்மதேவர் நாரதர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார். கலி சந்தரண உபநிஷத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஏதே சோதசக்கம் நாம் நா கலி கல்மஷ நாசனம் நதா பரதருபய சர்வ வேதேஷு திக்ஷதே.
There are 16 words of the Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Mahamantra are especially meant for countering the sins of the age of Kali. To save oneself from the contamination of this age, there is no alternative but to chant the Hare Krishna mantra. After searching through all the Vedic literature, one cannot find a method of religion of this age so sublime as the chanting of Hare Krishna. இது யார் சொன்னார்னா பிரம்மதேவர் நாதர்கிட்ட சொல்றாரு. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எங்க வேதத்துல நீ தேடி கண்டுபிடிச்சல இதான் சொல்ல வரும். அப்ப அப்படிப்பட்ட இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை மூலிமா நம்ம பகவான ஜபத்தை மூலிமாவோ சங்கீர்த்தனம் கீர்த்தனம் மூலிமாவோ இப்படி எதை மூலியமாவோ பகவானை சந்தோஷப்படுறப்ப அவர் சார்ந்து இருக்கிற தேவர்களும் தேவர்கள் சார்ந்து இருக்கிற நம்மளும் இந்த ஜட உலகமும் சந்தோஷம் அடையுது. அப்படி நம்ம அந்த மாதிரி செய்கிறனால ஜக்கியங்கள் அரிநாம சங்கீத ஜக்கியங்கள் செய்கிறனால நம்ம இருக்கிற கடன், அதாவது நான் திரும்பி சொல்கிறேன், கடனாக்கா ஹவுஸ் லோன், கார் லோன், பர்சனல் லோன், இந்த கடனை சொல்லலை. நம்ம பிறந்தோடனே நம்மளுக்கு கடனாளி ஆகிறோம். இந்த ஐந்து விதமான கடன் இருக்குது. முக்கியமாக அந்த கடன்லேருந்து விடுபெறணும். அப்போ விடுபட்டோடனே திருடன் தீப் என்ற பொசிஷன்லேருந்து வெளியாகி நித்திய பக்தனாக ஆகிறோம். இதை தான் கிருஷ்ணன் விரும்புகிறாரு, இதை தான் அர்ஜுனருக்கு சொன்னார். ஓகேவா? கிளியராக திரும்பி ஸ்லோகத்துக்கு போவோம். இஷ்டான் போகானி ஓ தேவா தஷ்யந்தே யஜ்ஞ பாவிதா தை தத்தன் அப்ரதாயோ யோ பௌத்தி ஸ்தேன எவசா. பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் ஜாகங்கள் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் பலிக்கின்றன. இத்தகு அம்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுப்பிப்பன் நிச்சயமாக திருடியாவான். அப்போ நம்ம திருடனாக இருக்கக்கூடாதுன்னா, தீஃபாக இருக்கக்கூடாதுன்னா, டெய்லி ஹரே கிருஷ்ணா மகாமந்திர யஜ்யம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சிம்பிள், டெய்லி செய்யலாமா இல்லையா? ஒரு வாட்டி சொன்னாலும் பகவான் நாம தான், ஆயிரம் வாட்டி சொன்னாலும் பகவான் நாம தான். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோமோ அவளுக்கு எவ்வளவுக்கு திருப்தி அடைகிற மாதிரி, எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு மகாமந்திர யஜ்யம் பண்ணுறோமோ அவளுக்கு எவ்வளவுக்கு பகவான் திருப்தி அடைவார். நாம்பளும் திருடன் என்ற விஷயத்துலேருந்து வெளியாகி நித்திய பகவானுடைய சேவகனாக இருக்கும். ஓகே, நம்ம முத திருடனாக இதுலேருந்து வெளியாகணும். அப்போ நம்ம திருடனாக வெளியாகிறதுக்கு ஒரே வழி ஹரே கிருஷ்ணா யஜ்யத்தும், அது ஹரிநாம சங்கீத யஜ்யம் பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், பகவத் சங்கீத் கி ஜாய், கோபால கிருஷ்ண நமாதா புரோகிராம் கி ஜாய், கௌர் பிரமணந்தி ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.